ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். இந்த வீடியோ மண்டே எடுத்தது, அக்கா வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்பிட்டோம். இனிடையே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சண்டே நைட் எடுத்தது. கடைக்கு போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். கருவாடு வந்து நாலு பேருக்கும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்தோம். அதை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். டெக்ஸ்ட் வேலியில் ட்ரெஸ் எல்லாமே வந்து நார்மல் ரேஞ்சில் தான் இருந்தது. எங்கள் அக்கா உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் உட்காந்து சவனம் குடிச்சிட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க. அவ ட்ரைனிங் எடுத்திருக்கா. அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. இறங்கிட்டா வேணுமா? இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. காலையில் எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சோடனே பிள்ளைங்க பாய் கூட எடுத்து வைக்காமல் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாமா மட்டும் காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு எங்களுக்கு மட்டன் எடுத்து கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போயிட்டாரு. ஆல்ரெடி நிறைய நாள் லீவ் போட்டேன், லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மாமா வேலைக்கு கிளம்பிட்டாரு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவருக்கு தோசை ஊற்றி கொடுக்கவும் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. எங்கள் எல்லாருக்கும் இட்லி ஊற்றி கறி குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு அக்கா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைங்களாம் எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு ரெண்டே ரெண்டு பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ரெண்டு பாலை வச்சு விளையாடுறதுக்கு ஓரியாண்டுகிட்டு இருக்காங்க. கண்மணி ஒரு பால் வாங்கினா அந்த ஒரு பாலை பாதுகாப்பாக ஊருக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவள் கையிலேயே வச்சு விளையாண்டுட்டு இருந்துட்டு ஒளிச்சு ஒளிச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்தா. ஏய், என் மகே சீவினது வலிக்கவே இல்லைன்னா குடுங்கடி, எங்க வாரு குட்டி அவன்கிட்ட குட்டி அவன்கிட்ட இருந்து குடிங்கிட்டே இப்ப என் சாய் பாபா அதை வச்சுக்கோங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆனதும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரெண்டு நாளா மீனா ரித்வினு கூட்டும் போதே கண்மணிக்கும் சேர்த்து ஊட்டி விட்டுட்டா. கயல் கண்மணி அம்மாவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது இந்த குத்தடி குத்தடி சைலக்காவுக்கு ஒரு ரீல்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்ல மகிழினி வருவா, அந்த வீடியோவை பார்த்து அவளே சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மகிழினி டெய்லி எனக்கு வீடியோ கால் பண்ணுவா, வீடியோ கால்ல எல்லாம் நல்லா பேசுவா, அத்தைன்னு சொல்லுவா, ராஜான்னு சொல்லுவா. ஆனா நேர்ல மட்டும் என்கிட்ட வரவே மாட்டா, என்கிட்டன்னு இல்லை எங்க யாருக்கிட்டயுமே வரமாட்டா. டீச்சர் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். தெரியாது. நீ சொல்லு ஏபிசிடி சொல்லு. இந்த பிள்ளைய போச்சு. மகிழினி உனக்கு வேணாமா? மகிழினி உனக்கு வேணாமா? டீச்சர் டீச்சர் மகிழினி பாரு, எனக்கு வேணாம். வேணுமா மகிழினி?
ஏபிசிடி சொல்ல சொல்லுவா போத்த. கடையில இருந்து புதுசா லான்ச் பண்ண கருப்பு கவுனி புட்டு மாவு எடுத்துட்டு போயிருந்தேன். அக்கா வந்து செஞ்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு செஞ்சேன். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆவியும் பட்டு நல்லா கெட்டியாயிருச்சு. சரி அதை அப்படியே உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தேன். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்டு சொன்னாங்க. புட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு மதிய லஞ்சும் அப்படியே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதிய லஞ்சுக்கு வந்து காலையில வச்ச மட்டன் குழம்பு இருந்தது, சிக்கன் மட்டும் எடுத்துட்டு வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே சிக்கன் 65 கொஞ்சம் போட்டுட்டோம். மதிய லஞ்ச் ரெடி ஆனதும் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். மாமா வீட்டில் வந்து லஞ்சு சாப்பிட்டு போனார். மதிய லஞ்சை முடிச்சுட்டு நாங்களும் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெண்டு நாளாக கடந்த ரெண்டு நாளாக இந்த வீட்டில் இதே மாதிரி தான். ஐயோ டீச்சர், டீச்சர் பச்சை மண்ணை அழுக வைக்காதீங்கடி. மகிழினிக்கு டப்பாவில் பால் ஊற்றி கொடுக்கவும் ரித்துவின் எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி ஊற்றி கொடுக்கவும் அந்த பால் சூடாக இருந்திருக்கும் போல அதுக்கு ஒரே அழுக. அக்கா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பால் சூடாக தான் இருக்கா இல்லையா அப்படின்னு. ரித்துவின் கத்துறதை பார்த்தோன்னே தாரணி டென்ஷன் ஆகிட்டா, ஏன்டா கத்திட்டே இருக்க அப்படின்னு. டா இவனை மட்டும் விட்டுட்டு போயிடலாம். அவன் அவனை தூக்கு பாப்பா, அவனை அவங்க கார்ல போட்டு அடைச்சிடலாம். நடங்க நடங்க, காத்து வரட்டு, கிளம்புங்க கிளம்புங்க. சுதனா வரலையா? கிளம்பும் போது மயிலினியும் ரித்துவின் தான் கத்திட்டே இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் கத்தி அடங்கினது மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு வழியா எல்லாரும் கிளம்பிட்டோம். ஒரு 4 மணிக்கு அக்கா வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டோம். சுதனுக்கும் தாரணிக்கும் லீவு தான். தாரணி நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்னா சுதன் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தாரணியை மட்டும் ஊருக்கு கூப்பிட்டு வரோம். அக்கா நான் சனிக்கிழமை வரேன் அப்படின்னு சொன்னாங்க. போற வழியில என்ன கடையில இறக்கி விட்டுருங்க அப்படின்னு அக்காவும் வந்தாங்க கூட. அந்த போட்டாங்கடி, சொந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. என்னத்த பாக்குற நீயே? சந்தையில காய்கறி தான் இருக்கும். பேண்ட் டிஷர்ட் எல்லாமே விற்பாங்க. இந்த பையெல்லாம் விற்கிறாங்க, டிஃபன் பாக்ஸ்லாம் விற்கிறாங்க. சரி ஓகே பாய். சரி பாய், பார்த்து போ நீ வீட்டுக்கு. அக்கா வீட்டில் நீளமாக ஒரு விளக்குமாறு இருந்தது. அது எந்த கடையில் வாங்கினாங்கன்னு கேட்டு நாங்களும் அதே விளக்குமாறை வாங்கிட்டு வந்தோம். அக்காவும் அவங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படிங்கிட்ட கிளம்பிட்டோம். கமல் டயர்டாகாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் டீ வேணும் அப்படின்னு டோலை தாண்டினதை ஏதாவது ஒரு பேக்கரியில் நீ பாட்டுங்க, எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொன்னேன். தேவையான தூங்குறானா? ஓகே வாடா, நல்லா இருக்கா? முன்னாடி சொல்லாமா? ஏய் சூப்பரா பறக்குதுல. பாருவே பாப்பா, காக்கா எல்லாம் வீட்டுக்கு போகுது. அது கொக்கு. கொக்கு அழகா பறக்குதுல. வெள்ளை காக்கா, வெள்ளை காக்கா. மயில் பாரு, மயில். ரெண்டு மயில். நான் மூணு சைடு தான் மயில் நிறைய வந்துருச்சு. இப்ப பைபாஸ் வரைக்கும் ஒன்றா வந்தோம். அப்புறம் டீச்சர் அக்கா அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னனால அக்காவை நாங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணோம். மீனாவையும் மணியும் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். இல்லைப்பா, உங்களை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம். சரி பாய்.
நீங்க பாத்து போங்க. பாய். வாணா அண்ணன் இல்ல ஹர்ஷன் மாமா அது. பாய். நாங்க ஹர்ஷன் மாமா வீட்டுல விட்டுட்டு வர்றோம். பாய். சரி பாய் பாத்து போங்க. சரி பாய் டாடா. அக்காவை அப்படியே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அக்கா இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அக்காவை ட்ராப் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். சண்டே கடையில் சாப்பிட்டோம். காலையிலேருந்து ஹெவியாக தான் சாப்பிட்ருக்கோம். வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னனால வீட்டில் மாவும் இல்லாதனால சேமியாக தான் இருந்தது. சரி சேமியாக கிண்டி தரேன் அப்படின்னு சொல்லி வந்ததும் சேமியாக கிண்டி கொடுத்தேன். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சும் வேலை நிறைய இருந்தது. வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிள்ளைங்க காலையிலேருந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. லீவு அப்படின்னா இவங்களை கையில் பிடிக்க முடியாது. தாரணி கணக்கானும் காரங்கள் பார்க்கணுன்னு சொன்னனால காலையிலேருந்து எபிசோடு எபிசோடாக பார்த்துட்ருக்காங்க. மதிய லஞ்சுக்கு இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. ரசம் வச்சுருக்கேன். நான் ஊர்லேருந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை குழம்பு வச்சே ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பிள்ளைங்க கருவாடு குழம்பு சாப்பிட மாட்டாங்கன்றனால தான் ரசமும் சேர்த்து வச்சுட்டேன். மதிய லஞ்செல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங் போல் மாவாட்டலாம் அப்படின்ட்டு கிரைண்டரில் அரிசியை போட்டுட்ருக்கேன். மாவு சுத்தமாக காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு காலையில் எந்திரிச்சதுமே ஊற வச்சுட்டேன். ஈவினிங் ஒரு 5 மணி போல் அப்படியே மாவாட்டலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவாட்டுறது அப்படின்றது ஒரு 2-3 மணி நேர ப்ராசஸ். ஏன்னா 2 ரவுண்டு போட்டு ஆட்டுவேன். ஊரில் இருந்திருந்தேன் அப்படின்னா சாட்டர்டேவே ஆட்டி வச்சுருந்துருப்பேன். ஏன்னா சாட்டர்டே ஆட்டினாதான் சண்டே வந்து இட்லி கறி குழம்புன்னு வைக்க முடியும் அப்படின்றதுக்காக. இந்த வாரம் ஊருக்கு போனனால சனிக்கிழமை மாவாட்டல. அதனால் ஊருக்கு போயிட்டு வந்து ஆட்டிகிட்டு இருக்கேன். கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அப்படியே சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சுட்டு இருக்கேன். காலையிலேருந்து ஒரு 2-3 தடவை வந்து வாஷிங் மிஷின் ஓடிருச்சு. துணியெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் அதையும் மடித்து வைக்கணும். 2 நாள் ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். பட் வீட்டுக்கு வந்தாலும் வேலை வந்து கரெக்டாக இருக்கும், ஓடிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஊருக்கு போகும்போது நல்லா ஜாலியாக தான் கிளம்புவோம். பட் வந்து வேலையை நினச்சா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டு துணியெல்லாம் மடித்து வைக்கணும். பிள்ளைங்களுக்கு டின்னரும் ரெடி பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.